ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோர்த் டெக் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்குரிய வீடியோ என்னென்னா அகிட்டாவை பற்றின பார்ட் டூ வீடியோ தான் நம்ம சேனலில் போட போகிறோம் இதை வந்து நான் அந்த வீடியோலையே அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் அப்போவே சொல்லியிருப்பேன் எனக்கு ஸ்டோரேஜ் பற்றி அதனால தான் இந்த பார்ட் டூ வீடியோ போடுறேன்னு அந்த பார்ட் ஒன் வீடியோவை பார்க்காதவங்க நான் உங்களுக்கு ஐ கார்டில் லிங்க் தர்றேன் கிளிக் பண்ணிங்கன்னா அதை பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறதில்ல நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நான் சும்மாலாம் சொல்லலை யூடியூப்பில் பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்கன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பர்சன்ட் தான் பார்க்குறாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் தானடா பண்ண சொன்னேன் வந்து பார்க்கவா சொன்னேன்னு நினச்சிட்டாங்க போல் என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் விடுங்க அப்போ தான் நம்ம சேனல் பார்க்குற அளவுக்காச்சும் கொஞ்சம் பெருசாகும் போகிறதே போகிறீங்க அந்த சேவ்களை சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போயிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க லைக்கு கூட எனக்கு வேண்டாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வள வள தொலை தொலைன்னு பேசாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஜப்பானீஸ் அக்கிட்டாவோட அக்கிட்டாவான இவோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம் அமெரிக்கன் அக்கிட்டாவுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்து வர்ற தொடர்ச்சி தான் அமெரிக்கன் அக்கிட்டாவோட ஹிஸ்ட்ரி ஏன்னா ஜப்பானீஸ் அக்கிட்டாவை தான் அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போய் பேரை மட்டும் மாற்றி அமெரிக்கன் அக்கிட்டான்னு வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடு எங்கே தோன்றுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் உள்ள அக்கிட்டா அண்ட் ஓடேட் அப்படிங்கிற பனிமலை பிரதேசத்தில் தான் இந்த அக்கிட்டா அப்படிங்கிற ஒரு பிரீட் தோண்டுச்சு அந்த இடத்து பேரை தான் இந்த டாகுக்கு எடுத்து அக்கிட்டா அப்படின்னு வச்சுருக்காங்க இதை ஃபஸ்ட்டு எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை ட்ரெயின் பண்ணி கரடி மாடுகள் அப்புறம் சில விலங்குகளை வேட்டையாட யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வேட்டையாடுற காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எப்படி நம்ம போலீஸ் இல்லைன்னா மில்ட்ரி கூட ஜெர்மன் செப்பர்ட் அப்புறம் மேரன் வாஸ் அப்புறம் சில டாக்ஸ் ஃபைட் பண்ணுதோ அதே மாதிரி அப்போ சாம்ராய் கூட இந்த அக்கிட்டாஸ் ஃபைட் பண்ணிச்சு அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் கேண்ட் மாதிரி இருந்திருக்கு அந்த காலகட்டம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுகள்லேருந்து ஆயிரத்தி எண்ணூறுகள் மட்டும் அப்புறம் சாம்ராய் வழக்கத்தை வந்து அழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்புல் அந்த சில டாக்ஸ் எல்லாம் மாறி இருக்கும் அந்த மாதிரியே இதையும் ஃபைட்டிங்க்கு ஜப்பானில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எப்படி பிட்புல் ஃபைட்டிங் பாப்புலராச்சோ மாதிரி இந்த மாதிரி அக்கிட்டா ஃபைட்டிங்கும் ஜப்பானில் பாப்புலராக இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே அடுத்து அதை அப்படி ஃபைட்டிங் வந்தாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நாய் உருப்பட்டு மாதிரி தான் ஏன்னா ஃபைட்டில் ஜெயித்தா அந்த நாய் அதிக விலை போகும் அதனால் அதுக்கு கண்ணா பின்னான்னு ப்ரீட் பண்ணியிருப்பாங்க அங்கேயும் இங்கேயும் மிக்ஸ் பண்ணும்போது அப்போவே இந்த நாய் லைட்டாக பொலி விளந்திருக்கு ஆனால் மறுபடியும் ப்ரீட் பண்ணி பழைய நிலைமை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஹச்சிகோ இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த ஹச்சிகோ இன்சிடெண்ட் வந்து நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெரியாதவங்க நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் என் ஸ்க்ரீனில் அதாவது கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்குங்க இந்த ஹச்சிகோ இன்சிடென்ட்டு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி ஒனில் வந்து ஜப்பானீஸ் கவர்மெண்ட் அஃபீஷியலாக அக்கிடா டாக்ஸை வந்து ஜப்பானீஸ் நேச்சுரல் மௌனம் மட்டை டிக்ளேர் பண்ணாங்க அதாவது இப்போ கூட இந்த அக்கிடாஸ் ஜப்பானீஸ் கவர்மெண்ட்டோட ஒரு நேஷனல் டாக் தான் அதை தொடர்ந்து அந்த ஓடேட் சிட்டி அதாவது இந்த அக்கிட்டா உருவான சிட்டியோட மேயர் வந்து அக்கிட்டா வந்து நமக்கு கிடச்ச ஒரு புதையல் அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ரீட் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து சில குரூப்ஸை விட்டுருக்காரு கரெக்டான முறையில் ப்ரீட் பண்ணணும்னு ஆனால் இந்த அக்கிட்டாவோட கெட்ட நேரம் இது பின்னாடியே வந்திருக்கு அந்த கெட்ட நேரம் வந்து அப்போவே இல்லை சில வருஷங்கள் கடந்து வந்திருக்குது அப்புறம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் வந்து இதை ஒரு பிரீட் ஸ்டாண்டர்டாக உருவாக்குறதுக்கான முயற்சிகளை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செவனில் ஹெலன் கலர் அவங்கள பற்றி நம்மள எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம புக்ஸில்வே வந்திருக்கும் அவங்களுக்கு கண்ணும் தெரியாது அதே சமயத்தில் காதும் கேட்காது அவங்க ஒரு நிகழ்ச்சிக்காக ஜப்பானுக்கு வந்திருந்தப்ப இந்த ஹச்சிகோவோட ஸ்டோரியை கேட்டு ரொம்பவே பிடிச்சி போனனால ரெண்டு அக்கிட்டாஸை அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஜப்பானில் இருந்த அக்கிட்டாவை அமெரிக்கா கொண்டு போனது அதாவது அமெரிக்காவில் இருக்க போன ஃபஸ்ட்டு அக்கிட்டாஸ் ரெண்டு அக்கிட்டாஸை கொண்டு போனாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல இதுக்கு ஒரு தனியாக பிரீட் ஸ்டாண்டர்டை கொண்டு வரணும்னு ஜப்பானீஸ் கவர்மெண்ட் முடிவு பண்ணாங்கன்னு அதுக்கு பிரீட் ஸ்டாண்டர்டுக்காக டாக்ஸ் சோஸ்லியெலாம் நைன்டீன் தேர்ட்டி நைனில் முயற்சி செஞ்சு டாக் சோஸ்லியெலாம் இதை கொண்டு போய் நிறுத்தினாங்க ஆனால் அந்த ப்ராசஸ் தோல்வியில் முடிஞ்சிச்சு ஏன்னா அப்போ தான் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சோ என்னமோ அக்கிடாஸ்க்கு அவ்வளோ ஒரு அழிவு காலம் மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்த வேர்ல்டு வார் வந்ததையுமே அந்த நாட்டில் பெரும் பஞ்சம் வச்சு அந்த பஞ்சத்தின் காரணமாக ஏழை மக்களுக்கு உணவு கிடைக்கவே இல்லை அப்புறம் சில டிசீஸும் ஸ்ப்ரெட் ஆச்சு அதனால் ஏழை மக்கள் வந்து அங்கேருந்த எல்லாம் பிடிச்சி கொன்று சாப்பிட ஆரம்பித்தாங்க அவங்களோட உலைகளுக்கு அந்த நாய்களோட தோலை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அங்கே மோஸ்ட்லி இருந்தது பார்த்திங்கன்னா அக்கிட்டாஸ் தான் அதை காப்பாற்றுறதுக்காக அக்கிட்டாவோட ஓனர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்த அதாவது நம்மளை மாதிரி டாக்லவர்ஸாக இருக்க ஓனர்ஸ் வந்து அதை கொண்டு போய் மவுண்டைன்ஸ் அந்த மாதிரி விட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு கூட ஒரு ரூல்ஸ் போ அவங்க கொண்டு போய் விட்டதுக்கான காரணம் ரெண்டாவது இது கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டுச்சு என்னடான்னு கேட்டிங்கன்னா மிலிட்ரி டாக்ஸை தவிர்த்து எந்த டாக்ஸையுமே நீங்கள் விட்டு வைக்காதீங்க பார்த்ததையும் வெட்டி சாப்பிட்டுருங்க கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சில டிசீஸை ஸ்ப்ரெட் ஆகிறத கம்மி பண்ணுறதுக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் வேற வழியே இல்லாமல் தான் சில ஓனர்ஸ் கொண்டு போய் அப்படி ஒரு மலைப்பகுதிகளில் விட்டுட்டு வந்தாங்க இது ஆர்ஜினான ஆன மலைப்பகுதியிலே விட்டுட்டு வந்துட்டாங்க அங்கே வந்து இதோட மூதாதையரான மேட்டகி வகை டாக்ஸ் அப்புறம் இன்னும் சில வகை டாக்ஸோட ப்ரீடாகி ஒரு மூணு ப்ரீடாக வந்திருக்கு அது ஒரு கதை அதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பிலவுடான டாக்ஸ் ட ஓனர்ஸ் வந்து அதாவது தன்னோடய நாயை ரொம்ப விரும்பின ஓனர்ஸ் வந்து ஜெர்மன் செப்பர்டோட பிரீட் பண்ணாங்க பிரீட் பண்ணி ஜெர்மன் செப்பர்டுக்கு பேர் வைக்கிற மாதிரியே வச்சாங்க ஏன்னா அப்போ வந்து ஜப்பானில் ஜெர்மன் செப்பர்டை தான் மில்ட்ரி டாக்ஸாக யூஸ் பண்ணாங்க அவங்களோட ரூல்ஸ் படி மில்ட்ரி டாக்ஸை தவிர எல்லாத்தையுமே கொண்டுடலாம் அதனால் ஜெர்மன் செப்பர்ட்ஸ் கூட ப்ரீட் பண்ணி இப்படி கொண்டு வந்தாங்க இப்படி கொண்டு வந்தனால ரொம்ப அக்கிட்டாஸ் அடி வாங்கிச்சு அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் வேர்ல்டு வார் டூ முடிகிறதுக்குள்ளேயே இந்த அக்கிட்டாஸ் ரொம்ப ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அக்கிட்டாஸ் தான் மிச்சம் இருந்துச்சு அதுமே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெனில் கொண்டு போய் விடப்பட்ட அக்கிட்டாக்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் டூ முடிஞ்சதுக்கப்புறம் சில ப்ரீடர்ஸ் அண்டு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மறுபடியும் இந்த அக்கிட்டாஸை நம்ம கொண்டு வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரீட் ஸ்டாண்டர்ட் எழுதணும்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த ஃபார்மான மூணு ப்ரீட்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதில் அந்த மேட்டைக்கி கூட கிராஸ் ஆன ப்ரீடை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன்னா அது அதோடய மூதாதையர் அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ப்ராப்பராக ப்ரீட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் பிரீடாக கொண்டு வந்திருக்காங்க அப்படி அந்த ஒரிஜினல் அக்கிடாடாக்ஸை கண்டுபிடிச்சி அதோடய கேரக்டர்ஸ் ஒன்றும் கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக அதை ப்ரீட் பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளே அங்கிருந்த ப்ரீடர்ஸ் மற்றும் மக்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கிடா டாக்ஸை நான் சொன்ன இன்சிடெண்ட்டுக்கெல்லாம் முன்னாடியே ரஷ்யோ ஜாப்பனீஸ் வரப்போ ஒரு ட்ராக்கிங் டாகாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது போரில் வச்சுருந்த பனைய கைதிகள் தப்பிச்சு போனாங்கன்னா அவங்கள ட்ராக் பண்ணி பிடிக்கிறதுக்காகவும் அடுத்து தொலைஞ்சு போன செயலர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அடுத்து அமெரிக்கன் அக்கிட்டாவோட ஹிஸ்ட்ரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் அண்ட் அதோட ரீசனை பற்றி பார்த்துருவோம் நாய்களுக்கு பொதுவாக கீழே குமிஞ்சு சாப்பிடாத மாதிரி அதாவது கொஞ்சம் மேலே தள்ளி அதோட உணவு பாத்திரத்தை வைக்க சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் எப்பவுமே கீழே குமிஞ்சு அதாவது சாப்பிட்டுச்சின்னா அதோடய ஃப்ரண்ட் லெக் அதாவது முன்னங்கால் ரெண்டும் ரெண்டு சைடு திரும்பவோ இல்லை ஒரு சைடு திரும்பவோ வாய்ப்பு இருக்குது அப்படி திரும்பிச்சுன்னா அதை நீங்கள் சோஸ் ப்ரீட் சோஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை உள்ளேயே விடமாட்டாங்க ஒரு வேளை நீங்கள் ஹைட்டாக வச்சிங்கன்னா அது கொஞ்சம் உந்தி சாப்பிடும்போது அந்த கால் வளையிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால தான் டாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் உயரமாக அது ஃபுட்டு வைக்கிற தட்டை வையுங்கன்னு சொல்கிறாங்க வேறு எந்த காரணமும் இல்லை அடுத்து இந்த அமெரிக்கன் அக்கிட்டாவோட ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்பவெல்லாம் இல்லை கொஞ்சம் தான் அதாவது நான் ஹெல் அண்ட் கலர் ரெண்டு அக்கிடாஸை கொண்டு போனாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸுக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வேர்ல்டு வாரப்போ ஜப்பான் படையோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் படையும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க ரெண்டு சோல்ஜர்ஸும் சேர்ந்து வேலை செய்யும்போது இந்த அக்கிடாஸை பார்த்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அதோட ஆக்டிவிட்டீஸ் கரடி மாதிரி புசு புசுன்னு இருக்கனால அதை பார்த்து ரொம்பவே இதாகி இம்ப்ரெஸ் ஆகி அதை வந்து அவங்க மறுபடியும் ஊருக்கு ரிட்டன் ஆகும்போது ஒரு ஒரு அக்கிட்டாஸ் கிட்டத்தட்ட எல்லாருமே எடுத்துகிட்டு போனாங்க அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ப்ரீடாகி வந்தது தான் இதில் அமெரிக்கன் ப்ரீடர்ஸ் வந்து என்ன நினச்சி ப்ரீட் பண்ணாங்கன்னா அக்கிட்டாஸ் வந்து கொஞ்சம் அக்கிட்டா இனும் அதாவது ஜப்பானீஸ் விட கொஞ்சம் போல்டராக இருக்கணும் அதுக்கு போல்டர்னால் எப்படி சொல்கிறது பாடியில் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க போனெல்லாம் ஹெவியராக இருக்கணும்னு சொல்லி ப்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் ஜாப்பனீஸ் ப்ரீடர் வந்து பழைய அக்கிட்டாவோட அதே கேரக்டர் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி ப்ரீட் பண்ணாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அக்கிட்டாவோட சைஸை விட ஜாப்பனீஸ் அக்கிட்டாவோட இனும் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி ஜாப்பனீஸ் ப்ரீடர்ஸ் அவங்களோட அக்கிட்டாயினுவ கலர் கொண்டு பழைய அக்கீட்டாயினு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வர ஆசைப்பட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் அமெரிக்கன் பீடர்ஸ் அதெல்லாம் நினைக்கல கலர் எப்படி போச்சோ போட்டும் எனக்கு பெட்ரூம் மாஸ் லைட்டு தான் வேணுங்கிற மாதிரி அவங்களுக்கு போன் ஹெவியராக டாக் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு நினச்சாங்க அக்கிட்டாயினு அதாவது ஜாப்பனீஸ் அக்கீட்டாயினு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் லைக் ஹெட் இருக்கும் ஆனால் அமெரிக்கன் அக்கீட்டாயினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடி மாதிரி இருக்கும் ரொம்ப அந்த மாதிரியெல்லாம் இருக்காது அடுத்து இதோட அப்ரூவலுக்காக அமெரிக்கன் கிணல் கிளப்பில் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்தே வச்சுருக்காங்க ஆனால் இதுக்கு அமெரிக்கன் கெனல் கிளப் இதை ஒரு பிரீட் ஸ்டாண்டர்ட் அப்ரூவல் கொடுத்தது என்னமோ நைன்டீன் செவன்ட்டி டூவில் தான் ஆனால் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் மட்டுமே அமெரிக்கன் ப்ரீடர்ஸ் வந்து ஜப்பானில் இருந்தே சில அக்கிட்டாஸை வாங்கி தான் ப்ரீட் பண்ணியிருக்காங்க அதாவது இம்போர்ட் பண்ணி தான் பிரீட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏகேசியான அமெரிக்கன் கெனல் கிளப் வந்து அதுக்கப்புறம் தடை செஞ்சனால அமெரிக்காவில் இருக்கிற அக்கிட்டாஸே ப்ரீடாகி வந்திருந்திருக்கு அதுக்கப்புறம் ஜப்பான் கனல் கிளப்பில் இந்த அக்கிட்டாஸை ஒரு ப்ராப்பர் பிரீடாக நைன்டீன் நைன்டி டூவில் ரெகனைஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அகிட்டாஸை யூகேவில் நைன்டீன் தேர்ட்டி செவனில் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த அக்கிட்டா அப்படிங்கிற ஒரு இருக்குது ஹச்சிகோ அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி எல்லாம் பாப்புலரானது பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸ் காலகட்டத்தில் தான் அதுக்கப்புறம் இதை நைன்டீன் எயிட்டி டூவில் ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணி நியூசிலாண்ட் கொண்டு போயிருக்காங்க அதே எப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அப்புறம் யூகேலேருந்தும் சில இடத்துக்கள் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் போக போக பாப்புலர் ஆகிடுச்சு இவ்வளோ தான் வியூவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போகிறதே போகிறீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க லைக் கொடுக்கலீனான்னு பரவாயில்ல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்தழுத்தி நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோவை பற்றி நினைச்ச கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் போகிறதே போகிறீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தட்டு தட்டி விட்டு போயிருங்க பாய் வியூவர்ஸ் அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்